நியாயமோ தைரியமோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சு என்ன அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். அண்ணாத்தேல ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் ரஜினி சார் இருக்கிற அந்த டிராவல் பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட டிராவல் பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரோட பண்ற படம் அப்படிங்கிறது இது. பட் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அசோசியேஷன் இருக்கு, அம்மா டு நவ் நீங்க ரஜினி சாரோட ஒர்க் பண்றீங்க. அவங்க நடிச்சதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல நீங்க போறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் அண்ட் நியூ, வேர் டிட் இட் பிகின்? அதான் அம்மா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சாரை பற்றி. இந்த மாதிரி படத்தில் பார்க்குற மாதிரியே தான் நேர்லேயும் இருப்பார், அவரோட நடக்கிற விதம் பேசுகிற விதம் எல்லாமே. அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் இருந்துச்சு சார், பேசுகிற விதமாக இருக்கட்டும், லைக் அவர் எந்திரிச்ச ஷார்ட்டுக்கு நடக்க போகும்போதே நம்ம அவரோட ஸ்பீடில் நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும், அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போவார். அண்ட் அந்த ஸ்மார்ட்னஸ், அந்த எனர்ஜி, it's unbeatable. இவ்வளவு வருஷம் கழிச்சு அண்ணாத்த இது உங்களுக்கு எப்படி நடந்தது? இது எப்படி நடந்ததுன்னா சிவா அவர்தான் கேட்கணும். அவருக்கு எப்படி நான் ஞாபகம் வந்தேன், எதனால ஞாபகம் வந்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் வென் ஹி டோல்ட் மீ அபவுட் த ஸ்கிரிப்ட், மை கேரக்டர், கொஞ்சம் ஐ வாஸ் லைக் எக்ஸைட்டட் தட் அதோட. அண்ட் சிவா ஒரே இதுதான் சொன்னாரு, நீங்கெல்லாம் வர இடம் தான் கலர்ஃபுல்லா இருக்கும் படத்துல, செம்ம கலகலப்பா இருக்கும், செம்ம கலர்ஃபுல்லா இருக்கும், விச் இஸ் சோ ட்ரூ. அண்ட் வால் ஷூட்டிங் வி வேர் லைக் ஏன்னோ எங்களுக்கு அது அங்க அப்படி சொன்னது வந்து எவ்வளோ உண்மை, அதை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாகவே இருந்தது நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது. இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணாத்த கம்ப்ளீட்லி வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆக்சுவலி சார்கிட்ட கேட்பேன் ஷூட்டிங் நடுவில் வந்து இந்த மாதிரி காமிச்சு கேட்பேன், சார் இந்த மாதிரி நீங்கள் டாக்டராக நடிச்சிட்டாங்க, ஜோடியாகவும் நடிச்சிட்டாங்க, எப்போ நீங்கள் அவரோட அவங்களோட சன்னா எப்போ நடிக்க போறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரும் கேட்குறாரு, என்ன மீனா எப்போ பண்ணலாம் அப்படின்னாரு. இந்த டீச்சர்ல சொல்லாங்களே அத்தான் அந்த மாதிரி தான் கத்துவா சார் அப்படின்ட்டு. இல்ல வேற அப்பப்போ நடுவில் இதையும் அப்பப்ப கேட்பேன், ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த மாதிரி சார் ஓப்பனா எங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அவர் ஏதோ யோசிக்கிறாரு. ஒரு கேள்வி கேட்க கரெக்டா சொன்னோம் சார், ஏதாவது இதை பத்தி கேட்க போறோம்னா என்ன கேட்க போறோம் இந்த மாதிரி சொல்லுங்க, ரொம்ப ஈஸியா தான் கேட்கணும் சரி சார் அப்படின்னா, குஷ்பு மேடம் மீனா மேடம் ரெண்டு பேரும் யார் சார் உங்களுக்கு பிடிக்கும், யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும், இந்த பக்கம் பார்த்தா இவங்க இதே மாதிரிதான் மாமான்ற மாதிரி இவங்க சார் அப்படிங்க, அவங்க அந்த சைடு சார்னு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கீர்த்தி தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. உடனே நான் அதுக்கும் கேள்வி வச்சிருக்கிறேன், கீர்த்தி அவங்க அம்மாவோடய நடிச்சிட்டீங்க நீங்க, ரெண்டுல யாரை பிடிக்கும் உங்களுக்கு? உடனே உங்களை சாட் ரெடி கூப்பிடுறாங்க போங்க.